ஆன்மீகத்துக்கு தெய்வத்தின் பெயரால் பசித்தியலைகளுக்கு ஒரு பசித்தியலைகள் ஒரு மனிதனுக்கு சாப்பாடு போட்டால் அது ஒரு நிலை உயரும் என்பது அவருக்கு தெரியவில்லை அதுதான் பாவம் என்று ஆகவே நான் யாரையும் சாடி சாடி பேச விரும்பவில்லை ஜென்மத்தை கடைத்தேற்று விரும்புகிறவர்கள் எளிய முறையில் நான் உயிர் கொலை செய்ய மாட்டேன் புலால் உண்ண மாட்டேன் பசித்தியாளர்களுக்கு மாதம் ஒரு கண்ணதானம் செய்வேன் எந்த சூழ்நிலையிலும் பூச்சி செய்ய நேரமில்லை என்றாலும் திருஞான சமுந்திரையா திருநாவுக்கரசரியா அகத்தீசா திருமலை தேவா காளாங்கிநாதா என்று நாம சொன்னால் போதும் அப்படி நடந்துகிட்டே சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம் ஆகவே பக்தியும் கைய சிந்தையும் உள்ள மக்கள் நிச்சயம் பல ஜென்மங்கள் செய்த நீங்கி புண்ணியம் பெறுவார்கள் ஜென்மத்தை கடை தேற்றிக் கொள்வார்கள் மரணம் பெருவால் பெறுவார்கள் இப்போ ஜென்மத்தை கடை என்ன வேண்டும் சாந்தம் வேண்டும் ஜீவ ஜீவத்தை உள்ள என்ன வேண்டும் ஜென்மத்தை கடைத்தேற்ற உண்பதற்கு வேறு எந்த கருவியும் இல்லை எதை கொண்டும் ஜென்மத்தை கடை முடியாது அந்த ஜீவ தெய்வ தான் அந்த ஜீவ தெய்வம் கருணைபூர்ணிய ராமலிங்க சாமிகளையும் மாணிக வாசனையும் தாய்மான சாமிகளையும் பட்டாத்தாரை வணங்கினா தான் முடியும் ஞானிகளை வணங்க வணங்க கடியவனன் தீரும் ஓ மகத்தீசா என்றால் வனமுனி நீங்கும் ஓ மகத்தீசா அகத்தீசா என்றால் வால் பொல்லாத வறுமை தீரும் ஓ மகத்தீசா அகத்தீஷா என்றால் தயதை தையசிந்தே வரும் அவர் நாமத்தை சொல்ல சொல்ல அவர் நம்மோடு கலந்து விடுவார் சுருக்கமாக சொல்லா நீ என்னோடு கல நீ என்னோடு கலந்தால் நன்றி எனக்கு சிறப்பு சிறப்பறிவோ சிறப்பு நல்ல ஒரு பண்பு குணமோ வராது என்னோடு கலந்திருக்க வேண்டும் நான் உன்னோடு கலந்திருக்க வேண்டும் நான் அவர் நினைக்க 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 அந்த தீய எண்ணங்கள்லாம் பொசிக்கு போவோம் கொனைக்கடுகள் நீங்கும் தீய எண்ணங்கள் கொனைக்கடு நீங்கும் கொடைக்கடி நீங்கினால் நன்றி மனிதன் கொடைக்கடி நீங்களா நன்றி அவன் பக்தன் கொடகேடு நீங்கினால் அன்றே அவன் யோகி கொணக்கேடு நீங்கினால் அன்றே அவன் ஞானி கொணக்கேடு நீங்கினால் அன்றே அவன் கடவுள் இந்த வாய்ப்பை யார் தருவார் அவர்தான் தர வேண்டும் முதுகுரு ஞானி அகத்தீசனும் நந்தீசன் தர வேண்டும் முதுகுரு ஞானி திருஞான சம்பந்தனும் திருநாவுக்கூஸ் தர வேண்டும் முதுகுர் ஞானி பதஞ்சலி யாக்க வியாகிரபாரம் தர வேண்டும் முதுகுரு ஞானி ராமலிங்க சாமியும் அருணையும் தர வேண்டும் ஞானிகளை நினைக்கும் போது இது கேட்க வேண்டும் என்னை கேட்க வேண்டும் தெரிய வேண்டும் அடியை என் ஜென்மத்தை கடைத்தெற்றிக் கொள்ள வேண்டும் ஜென்மத்தை கடை தட்டுவது என்பது என்ன இனி நான் இருக்க வேண்டும் பிறவிக்கு இருப்பது என்ன பேராசை பொறாமை வன் சொற்கள் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்